सीताराम இந்த வீடியோல மோடி அரசாங்கம் ஏதாவது பண்ணிருக்காங்களா மீனவர்களுக்கு அப்படி நம்ம பார்க்கலாம் அதாவது போன வீடியோல வந்து நான் எங்க நிறுத்தினேன் அப்படி சொன்னாக்கா ராதர் மோகன் சிங் அப்படின ஒரு மத்திய அமைச்சர் அவங்களோட மஹிந்த அமரவீரா அப்படிங்கற ஸ்ரீலங்கன் மினிஸ்டர் அவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அப்படி என்ன பேச்சுவார்த்தை அப்படி நான் சொல்லல அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படி கேட்டிங்கனா बॉटम ट्रॉलिंग ओडिचर मोदी बॉटम ट्रॉलिंग अब अब अद्क मना इन विषय सलना विवसाय पलन अड़जर आना विवसाय ब्रोकर्स रोम ट्रबल आगे नमक उन्े वह कुर्त पोराटम पड़क अदक्वलटा नहीं मीनव अबीनाक मीनपिड़ तीडव नया विषय अगर वह रोम पाव अगर तनिटर आना इत ट्रॉलर्स अभी विवसाय ब्रोकर मादी एपड़ कटीनाक अंवयमेंट अगर रोम अहिचर अास्तिया मीन पिटिबूद இந்த சாதாரணமா மீன் பிடிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துனது உண்மை இப்போ இந்த அரசாங்கம் வந்த மோடி அரசாங்கம் வந்து இந்த பாட்டம் ட்ராலிங் அப்படிங்கற விஷயத்தை ஒழிச்சாங்க அப்படி நான் சொன்னேன் அது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று அது அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கனா இந்த ப்ரோக்கர்ஸ் எப்படி வயர் ஏறிறாங்களோ அந்த மாதிரி அவங்களும் வயர் ஏறிஞ்சிருப்பாங்க அப்போ आना एन, अब एद कारण वोल उ ना सापाड़े वांगी सापटकोराटम अभी नया प्रच्न को इंटरनेशनल मीडिया टेंशन वांगिक अब उल्ला पाक रेडा इंडिया श्रीलंका रेम पगर् इटम नो मोर बॉटम ट्रॉलिंग अप्पडिंगर विषयते मोदी एडुत्तु सोन्नांगा इप्पो बॉटम ट्रॉलर्स पुदुसा एदैयुमे रजिस्टर पन्ना मुडियादुन्नु कोंडु वंदांगा वाट इस दिस बॉटम ट्रॉलिंग ट्रॉलर अप्पडिनाक्क नावाय अप्पडिनु सोल्ललाम तमिळ्ल ट्रॉलिंग अप्पडिना तूरी दूरी वलै अप्पडिनु सोल्रांगा बॉटम ट्रॉलिंग अप्पडिनाक्क नीर अडी वलै इळुप्पु अप्पडिनु सोल्ललाम இது வந்து ஒரு ஃபனல் ஷேப்ல என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இது ஒரு ஃபனல் ஷேப்ல இருக்கும் உள்ள அப்படியே கொண்டு போவாங்க சி பெட்டுக்கு போவாங்க போய் கொண்டு போய் வெச்ச உடனே அது வந்து இவங்க ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே அது வந்து டிஸ்டர்ப பண்ண ஆரம்பிக்கும் சகதியா குழம்பு மாதிரி அந்த தண்ணிய ஆக்கிரும் அப்படி ஆக்கின உடனே இந்த ட்ரால் நெட் இருக்குல்ல இது வந்து மீன்களோட பாவம் பரிதாபமான மீன்களுக்கு இங்க ஒரு நெட் இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு கண்ணுக்கு அது வசப்படாது அப்போ என்ன ஆகும் அப்படினாக்கா இந்த ட்ராலர் வந்து ஒரு சவுண்ட் கொடுக்கும் அந்த சவுண்ட் வந்து இந்த மீன்களை மேலும் ஈர்க்கும் அப்ப அகண்ட வாய் நோக்கி மீன்கள் எல்லாம் அதோட ஆபத்து தெரியாம நீந்தி முன்னேறி இங்க வரும் ட்ராலர் நகந்து கொண்டே போகும் சீ பெட்ட மேலும் மேலும் குழப்பும் மீன்களை மீன்கள் வந்து இப்படி உள்ள ரொம்ப நேரம் அந்த மாதிரி ஒரு பதற்ற நிலையில இருக்கும்போது அவங்க எல்லாம் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க கழிச்சு போவாங்க சக்தி இழந்து போவாங்க மீன்கள்லாம் அப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கனா இந்த வலைக்குள்ள சிக்குவாங்க அதாவது காட் எண்ட் அப்படினு சொல்றாங்க COD காட் எண்ட் அதுக்கு போய் சிக்கிடுவாங்க அதுக்கு அப்புறம் அவங்களால மீளவே முடியாது எந்த வகை மீனை பிடிக்கணும்னு இந்த பேராசை ட்ராலர் வச்சிருக்கிற ஓனர் வந்து விரும்பறானோ அதுக்கு ஏற்ப கியரை பயன்படுத்துவான் அதற்கு ஏற்ப ட்ராலர்ஸோட ஸ்பீடையும் ஆல்டர் பண்ணுவாங்க அதுக்கு கணக்கு பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பாவோ அந்த மீன்களுக்கு அவங்களுக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம் இது மீன்களுக்கு மட்டும் தான் சேதாரம் இல்ல மற்ற மீனவர்களுக்கு மட்டும் தான் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படி நம்ம சொல்ல முடியாது இது அந்த கடல் பகுதியில் வாழும் தாவரங்கள் விலங்குகள் எல்லாத்தையும் பாதிக்குது ஆராத வடுக்களை அந்த என்வயர்மென்ட்ல கிரியேட் பண்ணுது रोम रोम कष्ट इप्ली नूर वर्ष नाम अडले सेदपड़े आड़ उ पवपा इमेजा
இதில் ஆட்டர் ட்ரால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஆட்டர் ட்ரால்ஸ் வந்து ஒரு 6% பயோட்டாவை தான் இந்த மாதிரி அழிக்கும். ஆனால் ஹைட்ராலிக் ட்ரெட்ஜஸ் வந்து மேக்ஸிமம் டேமேஜ் கொண்டு வரும், 41% டேமேஜை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இதை ஒழிச்சிட்டா பிரச்சனை பன்மடங்கு தீரும். எப்படி? இங்கே அவங்களும் வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, நாமளும் செய்ய மாட்டோம், என்வாயன்மெண்ட்டும் நல்லாயிரும், பிரச்சனையும் தீர்ந்துது, ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிக்கு சண்டை வராது. ஆனால் சீர்திருத்தம்னு பார்த்தா இருக்கும் கொடிய விஷயத்தை மட்டும் எடுத்துறதுன்னு இல்லை, புதியன புகுத்துறதும் சீர்திருத்தம். இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா அந்த அதில் வந்து எம்ப்ளாய் ஆன மீனவர்களுக்கெல்லாம் என்ன விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய சர்க்கார் இதை எப்போயிலிருந்தோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் கழக அரசுகள் எப்போதுமே விஷயங்களில் கண்ணை மூடிக்கொண்டு மத்திய சர்க்காரை எதிர்த்தே வந்திருக்கு. ஏன் எதிர்க்கணும் அப்படின்னாக்கா திறமை இல்லை சார், இங்கே இருக்கிற கழக அரசாங்கங்களுக்கு திறமை இல்லை. ஏன்னா சேலஞ்சுன்னு ஒன்று வந்துடக்கூடாது, வந்த உடனே சாப்பாட்டை போட்டுரு, இலவசத்தை கொடுத்துரு, ரூபாயெல்லாம் விநியோகிச்சிரு. இது வந்து மக்களை, மக்கள் சக்தியை மிக மிக கேவலப்படுத்துகிற ஒரு போக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓட்டை தாண்டி இந்த கழக அரசுகளுக்கு வேறு எதுவுமே யோஜனை இல்லை. ஆனால் மோதி அரசாங்கம் அப்படி இல்லையே, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்த அவர் பொறுப்புடன் முன்னெடுப்பதை உலக நாடுகள் வியந்து பாராட்டுது. அப்போது மக்களையும் காப்பாற்றி ஆக வேண்டிய ஒரு சூழலில் மோதி அரசு இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு பதிலாக என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஓப்பன் சீகேஜ் ஃபார்மிங். ஓப்பன் சீகேஜ் ஃபார்மிங் அப்படின்னா திறந்த கடல் கூண்டு விவசாயம். அடுத்தது சீவீடு ஃபார்மிங், கடற்பாசி விவசாயம். அதுக்கப்புறம் மூணாவது கோஸ்டல் ஃபிஷரீஸ் ஆக்டிவிட்டீஸ், கடலோர மீன் வள நடவடிக்கைகள். இந்த மூணு விஷயமும் நமக்கு புரிஞ்சாதான் மோதி அரசாங்கம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு புரியும். இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.